வணக்கம் நண்பர்களே, நாம் புஷ்பநாதனும் நம்ம கூத்தாளிகள் சேனலில் இன்னைக்கு ஆப்ரகாம் லிங்கன் அவர்களை பற்றின ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குறிப்பாக அவரோட தாடி ஏன் வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு பேக் ஸ்டோரி தான் நாம் இன்றைக்கி கேட்க போகிறோம். இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த பதவிக்கு போனாலும் தன்னோட உருவத்துக்காக மிகவும் கேவலமாக நடத்தப்பட்டவர் யாருன்னா ஆப்ரகாம் லிங்கன் அவர்கள். அவரை பற்றி நமக்கு நிறைய பேர் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். நிறைய தோல்விகள் சந்தித்தவர், சின்ன வயசுலேயே அம்மா அப்பா இழந்தவர், அவரோட நல்ல ஒரு வளர்ந்து வரும்போது அவரோட மனைவி இழந்தவர், கிட்டத்தட்ட வந்து 13 தேர்தலில் வந்து மிகவும் மோசமான தோல்விகள் தழுவியிருக்காரு. அவரோட அப்பா வந்து ஒரு செருப்பு தைக்கும் ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் தன்னோட மகனுக்கு வந்து நல்ல ஒரு கல்வியை கொடுத்தாரு. அதன் மூலமாக வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்து வளர்ந்தார் ஆப்ரகாம் லிங்கன் அவர்கள். இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான அமெரிக்க உள்நாட்டு போர் நடந்துச்சு இல்லைங்களா, கருப்பின வெள்ளையின மக்கள், அதில் மிக முக்கியமான ஒரு டெசிஷன் எடுத்தவர் யாருன்னா ஆப்ரகாம் லிங்கன் அவர்கள். லிங்கன் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியை வந்து போட்டியிடும்போது அவரை பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டுருந்தாங்க. அப்போது ஒரு சில மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, ஏன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருந்த வந்து ஒயிட் பீப்புள் தான் வந்து நிறைய வந்து பிரசிடண்டாக இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து கருப்பின மக்கள் வந்து இரண்டாம் கூடி மக்களாக வந்து நடத்துனாங்க, ரொம்ப கேவலமாக நடத்துறது, அவங்க வந்து புது இடங்கள் வந்து வரக்கூடாது அப்படின்ற இந்த மாதிரி நிறைய நடந்தாங்க. நிறைய கொலைகள் நடந்துச்சு, அதை எதிர்த்து வந்து நிறைய மக்கள் போராட்டம் செஞ்சாங்க. அதை முக்கியமாக ஆதரித்தவர் யாருன்னா ஆப்ரகாம் லிங்கன் அவர்கள். அவரோட முகம், கழுத்து, கண் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பார்க்குற எல்லாத்தையும் வந்து ஏன் இப்படி மோசமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து ஒரு உருவத்தை வந்து ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அருவறுப்பாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு இதில் இருந்தார். அவரோட ஆப்ரகாம் லிங்கன் அவரை சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃபேமிலி அவரோட ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது 11 பெண் குழந்தை கிரேஸ் பெடல் அப்படின்ற ஒரு பெண் குழந்தை வந்து இப்போ ஆப்ரகாம் லிங்கனோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்ருக்காங்க. பார்க்கும்போது அவர் ரொம்ப ஒல்லியாக, முகம்புல ஒட்டி போய், கண்ணம்புல ரொம்ப உள்ள தள்ளி இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த குழந்தை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு, ஏன்னா அவரை பற்றி நிறைய கதைகள் கேட்டிருக்காங்க, அவர் எப்படி வந்து மக்கள் வந்து அன்பை நடத்துவார் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. இதில் அந்த குழந்தை வந்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. இப்போ கிரேஸ் பெடல் என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுத்து போயிட்டு நைட்டில் வந்து ஜன்னல் ஓரத்தில் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க அவரோட ஃபோட்டோவை. இப்போ நிலவோட ஷேடோ, அது நிலவோட வெளிச்சம் வந்து அந்த ஃபோட்டோ மேலப்படுது. ஃபோட்டோ வந்து திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ என்னென்னா, நிலவோட வெளிச்சம் இருக்குல்ல, அந்த வெளிச்சம் அவரோட கண்ணத்தை இந்த பக்கத்தில் அந்த ஜாவுக்கு கீழே வந்து கருப்பாக விழுது. திரும்பி பார்க்கும்போது வெளிச்சமாக இருக்குது. இப்போ என்னென்னா, இந்த இடம் கருப்பாக இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப ஒரு மேன்லியாக, இன்னும் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லுக் வந்து அவருக்கு இருக்குது. இதை பார்த்துட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்க பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக இருக்க ஆப்ரகாம் லிங்கன் அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியது அந்த 11 பெண் குழந்தை. என்னென்னா, டியர் பிரசிடென்ட் கேண்டிடேட், நான் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து எங்கள் அப்பா கொண்டு வந்திருந்தாங்க, அதை நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்க்கும்போது நிலவோட வெளிச்சம் வந்து முகத்தில் பட்டுச்சு, நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபுல்லாக ஷேவ் பண்ணாமல் கொஞ்சம் தாடி வளர்த்திங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் பேர்டு மாதிரியான தாடி வளர்த்திங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் ஒரு மேன்லியன் லுக் இருக்குது, நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அப்படி பண்ணிங்க அப்படின்னா எங்கள் அண்ணன் 3 பேர் இருக்காங்க அந்த குழந்தைக்கு, 3 பேரோட ஓட்டும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி தருவேன். அது இல்லாமல் இந்த சமுதாயத்தில் இருக்க பெண்களுக்கு தாடி வச்சிருக்க ஆண்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து நிறைய பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, நீங்கள் வந்து ஒரு பிரசிடண்ட் ஆகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லி அந்த பெண் குழந்தை வந்து ஆப்ரகாம் லிங்கன் அவருக்கு கடிதம் எழுதியிருக்கு. கிரேஸ் பெடல் அவர்கள் ஸ்கூல் போகும்போது அங்கேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அவரோட ப்ராப்பரான அட்ரஸ் தெரியல, சவுத் ஃபீல்டு அப்படின்னு மட்டும் தான் தெரியுது, ஆப்ரகாம் லிங்கன் சவுத் ஃபீல்டு அப்படின்னா பிரசிடென்ட் கண்டிப்பாக எல்லாத்தையும் தெரியும் இல்லைங்களா. அப்போ போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு இந்த லெட்டர் வந்து அவருக்கு வந்து போஸ்ட் பண்ணணும்னு சொல்லும்போது அங்கேருந்து போஸ்ட் மாஸ்டர் சொல்கிறாரு, ஏமா அவர் வந்து இப்போ வந்து அமெரிக்க ஜனாதிபதியை போட்டியிட போகிறாரு, இப்போ வந்து உனக்குல ரெஸ்பாண்ட் பண்ணுறது அவர் வேலையா, கண்டிப்பாக அதெல்லாம் தேவையில்லாமல் வேலை போக பண்ணுறாரு, இருந்தாலும் அடுத்த நாள் அந்த குழந்தை போயிட்டு கண்டிப்பாக எனக்கு ஒரு தரம் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த போஸ்ட்டை அந்த குழந்தை பேரில் வச்சுட்டு அவர் வந்து அமெரிக்க பிரசிடெண்ட்டாக இருக்க போகிற ஆப்ரகாம் லிங்கன் அவர்களுக்கு அனுப்புகிறாரு. ஒரு 3 கழித்து பார்த்திங்க அப்படின்னா, கிரேஸ் பெடல் அவர்களுக்கு ஆப்ரகாம் லிங்கன் அவர்கிட்ட வந்து கடிதம் வந்திருக்கு மறுபடியும். என்ன அப்படின்னா, நீங்கள் அனுப்பிச்சிருந்த கடிதம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் ஃபாலோ பண்ண விரும்புகிறேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அந்த பெண் குழந்தைங்க வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு ஒரு உரை மிக உயரிய பதவியில் இருக்க போகிற ஒருத்தர் வந்து தன்னோட லெட்டருக்கு வந்து மதிப்பளித்து வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கிரேஸ் பெடல் அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆப்ரகாம் லிங்கன் அவர்கள் அந்த தாடி வளர்த்தனால அவரோட உயிர் வந்து ஒரு விதத்தில் காப்பாற்றப்பட்டது. எப்படின்னா, இப்போ வந்து அவர் ஜெயிச்சிட்டார். இப்போ ஜெயிச்சதுனால என்னாச்சு, அங்கே இருக்க வெள்ளையின மக்கள்லாம் வந்து இவர் வந்து கொலை பண்ணணும், ஏன்னா ஒரு கருப்பினத்தை ஆதரிக்கிற ஒருத்தர் வந்து இந்த பதவிக்கு வரவே கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாங்கன்னா, கொலை பண்ணுறதுக்காக வந்து அவர் வந்து சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன, ரெகுலராக வந்து கண்டிப்பாக வந்து காரில் தான் போவார் அப்படின்றது, காரில் வந்து அவர் வந்து சேஸ் பண்ணி போர்வெளிலேருந்து வெடிகுண்டு வச்சோ இல்லை துப்பாக்கி சுட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து ரெடியாகி போயிட்டுருக்கு வெள்ளையின மக்கள்லேருந்து.
இதை தெரிஞ்சுட்டு ஏஜென்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்ரகாம் லிங்கன் அவர்கள் அங்கே இருக்க லோக்கல் பஸ்லேருந்து கொண்டு போயிட்டு, பஸ்லேருந்து வந்து லோக்கல் ட்ரெயினில் அடுத்து வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்து கொண்டு போய் அவர் வந்து கொண்டு போகிறாங்க. போகும்போது சாதாரண தொப்பி வச்சுட்டு போகிறாங்க. இது இல்லாமல் வழக்கம் வந்து ப்ராப்பராக ஷேவ் மட்டும் பண்ணிட்டு இருக்க ஆப்ரகாம் லிங்கன் இப்போ வந்து தாடி வளர்த்துருக்காரு. அப்படினால பார்க்குற நிறைய மக்களால் அவர் வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியல. அவங்க தேடிட்டு இருக்க அந்த ஆட்கள் அந்த கேங்கை வந்து தேடிட்டு இருக்கும்போது கூட ஆப்ரகாம் லிங்கன் வந்து கடந்து போயிட்டு அவர் வளர்த்த தாடினால அவர் வந்து உயிர் வந்து காப்பாற்றப்பட்டுச்சு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அவர் பதவியேற்பு போயிட்டுருக்காரு. போகும்போது சவுத் ஃபீல்டு வந்து அவர் வந்து இறங்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து பரவுது. சவுத் ஃபீல்டுங்கிறது ஏறி கிரேஸ் பெடல் இருக்கிற அந்த சிட்டிக்குள்ளே. அப்போ என்ன பண்ணுறது, நிறைய பேர் வந்து அவங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இதெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ கிரேஸ் பெடல் போகிறவங்க ஒரு 17 வயசு குழந்தை தானே, ஒரு கீழே தான் இருக்காங்க. அவங்க வந்து உயரம் பத்தல, அவர் எங்கே இருக்காருன்னு கூட தெரியல. ஆப்ரகாம் லிங்கன் வந்து வெளியில் வந்து எஞ்சிலேயே வந்து மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. பேசும்போது வந்து அவர் ரெகக்னைஸ் பண்ணி சொல்கிறாரு, இந்த இடத்துலேருந்து எனக்கு வந்து ஒரு 11 வயசு கிரேஸ் பெடல்ன்ற பெண் வந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நான் வச்சுருக்க தாடியோட காரணம் வந்து அவங்க தான். ஏன்னா நான் வந்து ஒரு நல்ல மேன்லியான லுக் இருப்பேன், இந்த மாதிரி நல்ல ஒரு அப்பீலிங்கான ஒரு பர்சனாலிட்டி எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த கடிதம் எழுதுறது கிரேஸ் பெடல். அவங்க இருந்தாங்கன்னா நான் வந்து பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவ்வளோ பெரிய பதவிக்கு போன இருந்தாலும் தன்னோட அப்பியரன்ஸ்க்கு தன்னை பற்றின ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பெண்ணை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாரு ஆப்ரகாம் லிங்கன் அவர்கள். அப்போ கிரேஸ் பெடல் வந்து கும்பலுக்கு பின்னாடி இருந்தார். என்ன சின்ன குழந்தை தானே, உடனே வந்து அவங்க அப்பா அம்மா தூக்கிட்டு வந்திருக்காங்க. பார்த்ததுக்கப்புறம் ஆப்ரகாம் லிங்கன் அவர்கள் அவர்கள் தேங்க்ஸ் சொல்லி அந்த பொண்ணோட கன்னத்துலேருந்து முத்தமிட்டார். இது வந்து ஒரு ஒரு தலைமை பண்புக்கு மிக முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, தன்னோட கீழோர் அதாவது தனக்கு வந்து சம்மந்தமில்லாமல் ஒருத்தர் வந்து சொல்லும்போது நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற விஷயம் இல்லாமல் தனக்கு அது பாசிட்டிவான விஷயமாக இருக்கும்போது யாரை சொன்னாலும் ஒரு விஷயம் எடுத்துக்கிற ஒரு தன்மை இருக்குல்ல, மிக முக்கியமான தலைமை பண்பு. இது எல்லாமே நடந்து கொஞ்சம் நாள் கழித்து ஆப்ரகாம் லிங்கன் அவர்கள் வந்து உள்நாட்டு பொருள் வேற ஒரு காரணத்தில் வந்து கொலை பண்ணப்பட்டார். ஆப்ரகாம் லிங்கன் அவர்கள் காலமானது பிறகு கொஞ்சம் நாள் கழித்து கிரேஸ் பெடலுக்கும் ஆப்ரகாம் லிங்கனுக்கும் நடந்த இந்த இன்சிடென்ட்காக வந்து ஒரு சிலை வந்து நிறுவியிருக்காங்க. வெஸ்ட் ஃபீல்ட் அப்படின்ற இடத்துல, அமெரிக்காவில் இருக்க ஒரு இடத்துல வந்து இது நிறுவியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு தலைமை பண்பில் இருக்க ஒருத்தர் எல்லா காலக்கட்டத்திலும் எல்லா மக்களும் சமமாக நடத்தணும், எல்லோரும் சமமான அன்பு வந்து பகிரணும் அப்படின்றது இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து நமக்கு வந்து மிக முக்கியமான ஒரு படிப்பினையாக இருக்கும். இந்த இன்சிடென்ட் இந்த விளக்கம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது கூட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.